நீலகிரி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக இருப்பது தேயிலை விவசாயம். இதில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் குன்னூர் அருகேயுள்ள அருவங்காடு பகுதியில் கடும் மழை மற்றும் குளிரிலும் தேயிலை தோட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற மக்களவை உறுப்பினரும் மாநில மகளிர் அணி தலைவியான கனிமொழி அந்த தொழிலாளர்களை சந்தித்து தேயிலை தோட்டத்தில் இறங்கி பணியாற்றிய தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து காளான் உற்பத்தி செய்யும் குடில்களுக்கு சென்று உற்பத்தி செய்யப்படும் நிலவரத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர்கள் வைத்துள்ள கோரிக்கைகளை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் எடுத்து கூறி விரைவில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட காளான் உற்பத்தி சங்க தலைவர் செந்தில்குமார், கண்டோன்மெண்ட் முன்னாள் துணைத் தலைவரும் காளான் உற்பத்தி சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வினோத்குமார், பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ், குன்னூர் ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார், பேரூர் ஊராட்சி செயலாளர் கிருஷ்ணகுமார், பேரட்டி ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ், மாவட்ட பிரதிநிதிகள் வில்லியம் மற்றும் ஆல்பர்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர்.